மாணவ செல்வங்களே, கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்றைய வகுப்பிலே நீங்கள் ஹைட்ரஜன் தயாரிப்பு முறைகள் மற்றும் அதன் பண்புகள் மற்றும் அதன் பயன்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் ஹைட்ரஜனுடைய சேர்மமான நீரின் வேதிப்பண்புகளை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்று நீங்கள் கடின நீர் மற்றும் மென்னீரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். மேலும் ஹைட்ரஜனுடைய சேர்மங்களான ஹைட்ரஜன் பெராக்சைடு கனநீர் தயாரித்தலை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஹைட்ரைடை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஹைட்ரஜன் பிணைப்பை வந்து இந்த பாடத்தின் இறுதியாக நம்ம வந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம், சரிங்களா? இப்போ கடின நீர் மற்றும் மென்னீர் என்றால் என்ன பார்க்க போகிறோம்? கடின நீர்னா கடினத்தன்மை வாய்ந்தது. அதாவது சில நேரத்தில் நம்ம வந்து துவைக்கும் போது எவ்வளோதான் வந்து நம்ம சோப்பு போட்டாலும் என்ன ஆகாதுன்னா அது வந்து நுர வராது. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இதில் உப்புக்கள் அதிகமாக இருக்கும். உப்புக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா எவ்வளோதான் நம்ம வந்து சோப்பு போட்டாலும் அதனுடைய நுரைகள் வந்து வராது. ஸோ அதுதான் அதற்கான காரணம். ஸோ நுரை வராததுக்கு காரணம் உள்ள உப்புக்கள் இருக்கிறதுனால தான், சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, இந்த ரெண்டு படத்தை பாருங்க. இந்த ரெண்டு படத்துல எதுப்போ நமக்கு வந்து கடின நீர் மென்னீர் நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் படத்தை எடுத்தீங்கன்னா நமக்கு நுரைகள் அந்த அளவுக்கு இல்லை, சரிங்களா? ஆனால் ரெண்டாவது படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு பாருங்க, நுரைகள் வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுல எது கடின நீர் மென்னீர் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் படம் வந்து கடின நீர், ஏனென்றால் நுரைகள் இல்லை, சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மென்னீர், ஏனென்றால் நுரைகள் நன்றாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கப்பா? என்ன உப்புக்கள் இருக்கலாம்? அடுத்த சிலைகளில் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, கடின நீர் அப்படின்னா நீரில் கரையக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தினுடைய உப்புக்கள் இருந்துச்சுன்னா அது வந்து கடின நீர் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் அலுமினியம் மற்றும் இரும்பு மேங்கனீஸ் அதனுடைய உப்புக்கள் இருந்தாலும் சரி, சில நேரத்தில் கடினத்தன்மையை வாய்ந்ததாக இருக்கும். இது எதனால வந்து கடினத்தன்மை இருக்குன்னா, கால்சியம் மெக்னீசியம் இதனுடைய உப்புக்களான பைகார்பனேட் HCO3- குளோரைட் அயனி Cl- சல்ஃபேட் அயனி இந்த மூணுமே இருக்கிறதுனால, நீரில் இருக்கிறதுனால இதில் என்னாகும், இந்த மூணுமே பைகார்பனேட் குளோரைட் சல்ஃபைட் இதெல்லாம் கால்சியம் மெக்னீசியத்தோடு சேர்ந்து உப்புக்கள் உண்டாகும். இந்த உப்புக்கள் நீரில் வந்து கரையக்கூடிய தன்மை உள்ளது. அதனால என்னாகும், இந்த நீரில் கரைஞ்சி இருக்கிறதுனால நமக்கு வந்து கடினத்தன்மை உள்ளதுன்னு சொல்கிறோம், சரிங்களா? ஓகேவா? சரி, அப்படின் மென்னீர் என்னப்பா? மென்னீர்னா வேற ஒன்றும் இல்லை, கால்சியம் மெக்னீசியம் இதில் வந்து கரையக்கூடிய உப்புக்கள் வந்து அதில் இல்லைன்னா அந்த நீரை நம்ம என்ன சொல்லுவோம், வந்து மென்னீர்னு சொல்லலாம், சரிங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ நீருடைய கடினத்தன்மையை நம்ம நீக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம இதை எந்த மாதிரி மெத்தடெல்லாம் நம்ம வந்து நீக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். கடின நீர்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன இருக்கணும், பைகார்பனேட் உப்பு இருக்கும், குளோரைட், அடுத்து என்னப்பா சல்ஃபேட். இந்த உப்புக்கள் இருந்துச்சுன்னா அது கடினீர்னு சொல்கிறோம். இந்த உப்புக்களை வந்து என்ன பண்ணணும், இந்த நீக்க போகிறோம். அதுக்கு தான் என்னதுன்னா, இந்த கடினத்தன்மையிலேயே ரெண்டு வகை இருக்கு. ஒன்று தற்காலிக கடினத்தன்மை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிரந்தர கடினத்தன்மை. தற்காலிக கடினத்தன்மை இந்த உப்புக்கள் எதனால் ஏற்படுது பார்த்தீங்கன்னா, பைகார்பனேட் உப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தற்காலிக கடினத்தன்மைன்னு சொல்கிறோம். இதே இது வந்து நிரந்தர கடினத்தன்மைன்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தினுடைய குளோரைட் மற்றும் சல்ஃபேட் இதனுடைய உப்புக்கள் இருந்துச்சுன்னா அது வந்து நிரந்தர கடினத்தன்மைன்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ தற்காலிக கடினத்தன்மை உள்ளதை வந்து எப்படி நம்ம வந்து நீக்கிறது? அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கொதிக்க வைத்தல் முறை, ரெண்டு வந்து என்னன்னா கிளார்க்கு முறை. அடுத்து பாருங்கள், நிரந்தர கடினத்தன்மை. நிரந்தர கடினத்தன்மையே அதே மாதிரி ரெண்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம்னா நீக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஒன்று என்னாகுதுன்னா சலவை சோடா சேர்த்தல். சலவை சோடானா நமக்கு நல்லா தெரியும், சோடியம் கார்பனேட், சரிங்களா? ரெண்டாவது மெத்தட் பாருங்கள், அயனி பரிமாற்ற முறை. இந்த அயனி பரிமாற்ற முறையில் என்ன பயன்படுத்துகிறோம்னா ஜியோலைட் வந்து பயன்படுத்துகிறோம், சரிங்களா? சரி, அடுத்த சிலைடு நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னதுன்னா தற்காலிக கடினத்தன்மையை எப்படி வந்து நம்ம நீக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் என்னதுன்னா கொதிக்க வைத்தல் முறை. கொதிக்க வைத்தல் நம்ம சாதாரணமாக வீட்டிலே இந்த நிகழ்ச்சி நடக்கும், நம்ம தண்ணியை காய்ச்சிட்ருப்போம். அப்போ என்ன இப்போ வந்து கொதிக்க வைக்கும்போது உப்பு உப்பாக சில வந்து படிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு மீனிங் என்னதுன்னா, இந்த பைகார்பனேட் உப்பை வந்து சூடுபடுத்தும் போது என்னவா மாறுது, கரையாத கார்பனேட் உப்பாக மாறுகிறது. அதாவது கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தினுடைய பைகார்பனேட் உப்பானது என்னவா மாறுகிறது, அதனுடைய கார்பனேட்டாக மாறுகிறது. அந்த கார்பனேட் என்னாகாது, தண்ணியில் கரையாது. அதனால தான் நமக்கு வந்து வீட்டில் நம்மளே நமக்கு தெரிஞ்சிருப்போம், கொதிக்க வைக்கும்போது மேலே வந்து மிதக்கும், சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம், தற்காலிக கடினத்தன்மையில ஒரு மெத்தடில் நம்ம இந்த கடினத்தன்மையை நீக்கலாம். ரெண்டாவது மெத்தட் பாருங்கள், கிளார்க் முறை. இதில் என்னதுன்னா வேற ஒன்றும் சிம்பிளான தான், ஒரே ஒரு கெமிக்கலை ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்னதுன்னா சுண்ணாம்பு நீர் ஆட் பண்ண போகிறோம். சுண்ணாம்பு நீர் தான் என்னது, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது என்னது பாருங்கள், கடினத்தன்மை வாய்ந்த நீரில் கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும் போது என்னவோ மாறி இருந்து பாருங்கள், அதில் வந்து நமக்கு கால்சியம் கார்பனேட்டாக மாறுகிறது.
இந்த கால்சியம் கார்பனேட் வந்து நமக்கு மீன் பிடிவாக கிடைக்கிறது சரிங்களா. ஸோ ரெண்டு மெத்தர் பார்த்தாச்சு. அடுத்த மெத்தர் பார்த்தீங்கன்னா நிரந்தர கடினத்தன்மையை நீக்குதல். இதில் ரெண்டு மெத்தர் ஏற்கனவே நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து சலவை சோடா சேர்த்தல். சலவை சோடான்னா சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் இது பாருங்க MCl2 அப்படின்னா என்னப்பா, MSO4 அப்படின்னு என்னதுன்னா எம்னா நம்ம மெட்டல், என்ன மெட்டல், கால்சியம் அல்லது மெக்னீசியம். இந்த உலகமானது என்னவா செஞ்சிருக்கு, அதனுடைய உப்பு கால்சியம் குளோரைட் அல்லது கால்சியம் சல்பேட் அல்லது மெக்னீசியம் குளோரைட் அல்லது மெக்னீசியம் சல்பேட், இது கடின நீரில் இருக்கு. இதில் நம்ம சோடியம் கார்பனேட் சேர்த்த உடனே என்னவா மாறுகிறது, அதனுடைய கார்பனேட் உப்பாக மாறுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதனுடைய கார்பனேட் உப்பு வந்து என்ன ஆகாது, நீரில் கரையாது, நமக்கு வீழ்படிவாக வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. சரி, இந்த மெத்தில் என்ன பண்ணிட்டோம், வீழ்படிவாக கேட்கறத நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணால் நம்ம கடின தன்மையை வந்து குறைச்சிடலாம் சரிங்களா. அடுத்து ஒரு மிக முக்கியமான முறை, அயனி பரிமாற்ற முறை. அயனி பரிமாற்ற முறைன்னா வேற ஒன்றும் இல்லை, ஜியோலைட்டை நம்ம எடுத்துருக்கோம். ஜியோலைட்டில் என்னப்பா இருக்கு, ஜியோலைட்டில் வேற ஒன்றும் இல்லை, சோடியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கா. ஸோ இதனுடைய கலவை இருக்கு. இதை தான் எப்படி சொல்லணும்னா சோடியம் அலுமினோ சிலிக்கே. இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நீண்ட ஒரு குழாய் வடிவத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் வந்து இதனுடைய மெட்டீரியல் வந்து உள்ளே போட்ட உடனே என்ன ஆகும் பாருங்க, இதனுடைய ஈக்குவேஷன் பாருங்க, NA2 Z. இதில் இஜெட்னா ஜியோலைட். ஜியோலைட்டில் என்ன இருக்குது, சோடியம் இருக்குது. இதில் என்ன ஆகுது பாருங்க, இதனுடைய ஒற்றை மின்சுமை கொண்ட சோடியமானது இரட்டை மின்சுமை கொண்ட கடினத்தன்மை வாய்ந்த கால்சியம் மெக்னீசியத்தோட வினைபெறுகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது, ஜியோலைட்டோட இருக்கிற சோடியமானது வெளியேறுகிறது. அப்போ என்ன ஆகுதுப்பா, நமக்கு வந்து இரட்டை நேர் மின்சுமை கொண்ட கடினத்தன்மை உடைய உலோகமானது அதன் உள்ளே வந்து அந்த துளைகளில் வந்து சேகரிக்கிறது. திரும்பவும் நமக்கு என்ன பண்ணணும், ஜியோலைட்டோட என்ன இணைஞ்சிருக்கு, நமது கால்சியம் அணு இணைஞ்சிருக்கு. இப்போ கால்சியத்தை நீக்கணும், அதுக்கு என்ன பண்ண போறோம்னா திரும்பவும் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு பாருங்க, ஜியோலைட்டோட இணைந்திருக்கிற கால்சியம் அணுவானது வெளியேறி குளோரைடாக வெளியேறுது. கால்சியம் குளோரைடு வந்து வெளியேறுகிறது, மீண்டும் ஜியோலைட்டோட சோடியம் அணு இணைக்கிறது. சரி, நம்ம அடுத்து போக போகிறது என்னதுன்னா அதே தான் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஜியோலைட்டு தான். இப்போ வந்து அதனுடைய வழிமுறையை பார்க்க போகிறோம். எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் கடின நீரில் என்ன இருக்குன்னு சொன்னேன், ஏற்கனவே கால்சியம் 2+ அயனி, மெக்னீசியம் 2+ அயனி இருக்கலாம். இதில் ஜியோலைட் வந்து அந்த நம்ம கிரீன் கலர்லாம் நம்ம எடுத்துக்கோம். அந்த ஜியோலைட்டில் என்ன இருக்கு பாருங்க, சோடியம் அயனியாக இருக்கிறது. இதில் என்னது பாருங்க, நமக்கு வந்து இந்த கடின நீர் வந்து அதன் வழியாக சோடியம் ஜியோலைட் வழியாக செல்லும் போது என்ன பரிமாற்றம் அடைகிறது, ஏற்கனவே இருக்கிற சோடியமானது பரிமாற்றம் அடைந்து இப்போ என்னப்போ வருது, கால்சியம் அல்லது மெக்னீசியம் வந்து அந்த ஜியோலைட்டோட இணைகிறது. இப்போ என்ன ஆகுது, சோடியம் வெளியேறுகிறது. ஜியோலைட்டில் இருக்கிற கால்சியத்தை ரிமூவ் பண்ணணும், சோடியத்தை உள்ள கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண போறோம், திரும்பவும் சோடியம் கரைசல் ஆட் பண்ண போறோம். அதுதான் மேலே எழுதியிருக்க பாரு, சோடியம் குளோரைட் கரைசல். அதுல பாருங்க என்ன ஆகுது, திரும்பவும் நமக்கு வந்து ஜியோலைட் கிடைச்சிருது. இதை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ண முடியும், கடினத்தன்மை வாய்ந்த நீரை வந்து நம்மளால என்ன பண்ணலாம், வந்து நீக்கிறதுக்கு இந்த மெத்தட் பயன்படுத்தலாம். இதே இது வந்து நமக்கு என்னதுன்னா ஈக்குவேஷன் வடிவத்தில் எழுதியிருக்கோம், பெரிய ஒரு சமன்பாடுல எழுதியிருக்கோம். இந்த மூலப்பொருள் பாருங்க, இதுல எத்தனை இருக்கு, நமக்கு 4 சோடியம் அயனி இருக்கு. இந்த சோடியம் அயனியானது என்ன இருக்கு பாருங்க, கால்சியம் வந்து உள்ள வரும்போது என்ன இருக்கு பாருங்க, 4 சோடியம் அயனி வெளியேறி உள்ள நமக்கு கால்சியம் அயனி வந்து உள்ள வந்து நமக்கு இணைகிறது. கடினத்தன்மை வாய்ந்த நீரை கடினத்தன்மையை நீக்கலாம். சரி, அடுத்து பார்க்க போறது என்னன்னா கனநீர். கனநீர் சிம்பிள் என்னது, D2O அப்படின்னா கனநீர் சரிங்களா. டீன் என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டிடூரியம் சரிங்களா. டிடூரியம் ஆக்சைடு தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த கனநீர்னு சொல்றோம். இந்த கனநீரை எப்படி தயாரிக்கிறதுன்னு பாருங்க, ஏற்கனவே இருக்கிற ஆர்டினரி நம்ம சாதாரண நீர்ல பார்த்தீங்கன்னா சிறிதளவு கன நீர் வந்து இருக்கும். அதை என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து மின்னார் பகுப்பு முறையில் பண்ணும்போது நம்ம சாதாரண நீர் என்னாகுன்னா மின்னார் பகுப்புக்கு உட்படும், கனநீரானது மின்னார் பகுப்புக்கு கொஞ்சம் உட்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த முறையை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கனநீரை வந்து தயாரிக்கலாம். கனநீருடைய வேதிப்பண்புகள் பார்க்க போகிறோம். என்னதுன்னா ஒன்று பரிமாற்ற வினை. பரிமாற்ற வினைன்னு ஒன்றும் இல்லை, அயனித்தன்மை வாய்ந்த ஹைட்ரஜனை வெளியேற்றி என்ன உட்காருது பாருங்க, கனநீரில் இருக்கக்கூடிய டியூட்டூரியம் ஆனது உள்ளே போய் உட்காருது. இந்த ரியாக்ஷனை பார்த்தா தெரியும், சோடியம் ஹைட்ராக்சைடு. இதில் ஹைட்ரஜன் வந்து அயனித்தன்மை வாய்ந்தது. இந்த ஹைட்ரஜனை வந்து எது ரிமூவ் பண்ணுது பாருங்க, டியூட்டூரியம் ஆக்சைடு, அதாவது கனநீரில் உள்ள டியூட்டூரியம் ஆனது பரிமாற்றம் செய்கிறது. என்ன கிடைக்குது நமக்கு பாருங்க, NOD
பிளஸ் ஹச் ஓடி மீதி நமக்கு கிடைக்கிறது. இதே மாதிரி தான் ஹச்சிஎல்லையும், ஏன்னா அது பாருங்க ஹச்சிஎல்லையும் இருக்கிற ஹைட்ரஜனை வந்து இதே மாதிரி நமக்கு கனநீரில் உள்ள டியூட்டூரியமானது பரிமாற்றம் செய்கிறது. அதே மாதிரி தான் அமோனியம் குளோரைடிலும் அதே மாதிரி தான் நடக்குது இந்த வினை. சரி அடுத்து பாருங்க, இது முக்கியமான வினை, அயனித்தன்மை உடைய ஹைட்ரஜனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு என்ன பண்ணப்படும்னா, நமக்கு வந்து ஹைப்போ பாஸ்பரஸ் அமிலத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த ஹைப்போ பாஸ்பரஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க, அயனித்தன்மை வாய்ந்த ஹைட்ரஜன் எவ்வளவுன்னு பாருங்க, மூணு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த மூணு ஹைட்ரஜன் எது அயனித்தன்மை வாய்ந்தது? ஓஹெச்சோட இணைந்திருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் தான் அயனித்தன்மை வாய்ந்தது. இந்த ஹைட்ரஜனானது என்ன அது பாருங்க, உள்ள டியூட்டீரியமானது பரிமாற்றம் செய்து நமக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுது. நமக்கு அந்த காம்பவுண்ட் நம்ம எழுதியிருக்கோம் H2DPO2 அந்த மாதிரி நமக்கு காம்பவுண்ட் கிடைக்குது. சரி நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கனநீருடைய பயன்கள் பார்க்கும். கனநீர், இந்த கனநீரை வந்து அணுக்கரு உலைகள்ல மட்டுப்படுத்தியாக பயன்படுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அணுக்கரு உலைகள்ல குளிர்விப்பானாக பயன்படுத்துறாங்க. சரிங்களா, வெப்பம் அதிகமா இருக்கும், அதை குளிர்விக்கிறதுக்காக வந்து கனநீரை பயன்படுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கரிம வினை, உடற் செயற்வினைகளில் வழிமுறைகளை வந்து தீர்மானிப்பதில் இது சுவடறிவனாக பயன்படுத்துறாங்க. சரி ஓகேவா, சரிப்பா. நம்ம அடுத்து பார்க்க போறது என்னதுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. நமக்கு நல்லா தெரியும் ஹைட்ரஜன் பெராக்சைடுனா H2O2 சரிங்களா. ஸோ வாட்டர்ல H2O ஒரு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறது, H2O2 இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதுல வந்து ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா -1 சரிங்களா. எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, உலோகத்தினுடைய பெராக்சைடை நீர்த்த கந்தக அமிலத்தோட வினைப்படுத்தும் போது என்ன கிடைக்குது பாருங்க, நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்குது. உதாரணமா பாருங்க, பேரியம் பெராக்சைடு ஆனது சல்பூரிக் அமிலத்தோட இணையும் போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, பேரியம் சல்பேட் ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாகிறது. அதே மாதிரிதான் இன்னொரு மெத்தட் என்னன்னா, சோடியம் பெராக்சைடு ஆனது கந்தக அமிலத்தோட வினைப்படுத்தும் போது சோடியம் சல்பேட்டும் ஹைட்ரஜன் பெராக்சைடும் உருவாகிறது. சரிப்பா, இது வந்து தொழில் முறையில எப்படி தயாரிக்குன்னு நம்ம பார்க்க போறோம். 2-எத்தில் ஆந்திரோகுயினோன், அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, வினையூக்கி முன்னிலையில ஹைட்ரஜனை சேர்க்கும் போது என்னவா மாறுது பாருங்க, 2-எத்தில் ஆந்திரோகுயினோனா மாறுது. இந்த ஆந்திரோகுயினோனால ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணும் போது என்ன கிடைக்குது பாருங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு வெளியேறியது. திரும்பவும் நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஆரம்ப வினை பொருள் வந்து நமக்கு கிடைச்சிருது. என்ன பாருங்க, 2-எத்தில் ஆந்திரோகுயினோன் வந்து கிடைச்சிருது. இந்த இது ரெண்டு தனித்தனி லேயரா பிரிக்கணும். அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீர் சேர்க்கும் போது நீர்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்துருது. இந்த கரிம அடுக்குல என்ன போயிருந்து பாருங்க, 2-எத்தில் ஆந்திரோகுயினோன் போயிருது. திரும்பவும் இந்த 2-எத்தில் ஆந்திரோகுயினோனை வந்து நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, ஓகேவா. சரி அடுத்து பாருங்க, இதனுடைய வேதிப்பண்புகள் பார்க்க போறோம். இந்த வேதிப்பண்புகள்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து நம்ம கண்ணாடி குடுவையில சேமிக்க கூடாது. ஏனென்றால் கண்ணாடி குடுவையில கார உலோகங்கள் இருக்கிறது. இந்த கார உலோகங்களானது ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து வினை புரியும் தன்மை உள்ளது. அதனால வந்து நீ வந்து நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் வந்து கண்ணாடியில வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து சேகரிக்க கூடாது. ஹைட்ரஜன் பெராக்சைடை நெகிழிகளில் மட்டும்தான் சேகரிக்க முடியும். சரிங்களா. சரி நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய வேதிப்பண்புகள் பார்க்க போறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய வேதிப்பண்புகள், அறை வெப்ப நிலையில என்ன, ஹைட்ரஜன் பெராக்சைடு நிலைப்புத்தன்மை அற்றது, அது தானாகவே சிதைவடையும். எப்படி சிதைவடைது பாருங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆனது நீராகவும் ஆக்சிஜனாகவும் வெளியேறுகிறது. சரிங்களா, அமில ஊடகத்துல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆனது ஆக்சிஜன் ஏற்ற வினைக்கு உட்படுகிறது. ஒரு நல்ல எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். என்ன எடுத்துக்காட்டுன்னா, FeSO4 ஃபெரஸ் சல்பேட் ஆனது என்னவா மாறு பாருங்க, சல்பூரிக் அமிலத்தின் முன்னிலையில ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்க்கும் போது நமக்கு என்னவா மாறுது பாருங்க, ஃபெரிக் சல்பேட்டா மாறுது. சரிங்களா. சரி அடுத்து பார்க்க போறது என்னன்னா, கார ஊடகத்துல இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆனது ஆக்சிஜன் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். என்னன்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆனது ஹைட்ரஜன் பெராக்சைடோட கார ஊடகத்துல என்னவா மாறுதுப்பா, மேங்கனீஸ் டை ஆக்சைடா மாறுகிறது. இப்ப பாருங்க, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆனது மேங்கனீஸ் டை ஆக்சைடாக ஒடுக்கமடைகிறது. சரிங்களா. ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய பயன்கள் பார்க்க போறோம். ஒன்றும் வந்து சுத்திகரிக்கும் செயல்முறைகளை பயன்படுத்துறாங்க. அதாவது தேவையான கழிவுகளை ஆக்சிஜன் ஏற்றம் அடைய செய்யணும்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து என்ன பண்ணணும், சேர்க்கணும். சேர்க்கும் போது என்ன ஆயிருது பாருங்க, நமக்கு வந்து உள்ள இருக்க மாசுக்கள் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது. நமக்கு வந்து சுத்திகரிக்கும் தொழில்களை வந்து பயன்படுத்துறாங்க. சரி அடுத்து பாருங்க, வீரியம் குறைந்த புரை தடுப்பனாக பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, துணி காகிதம் முடி போன்ற பாதுகாப்பு தொழிற்சாலைகளில் வெளுக்கும் பொருளாக பயன்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, பழங்கால ஓவியங்கள் வந்து வெள்ளை நிறத்துல இருந்து கருமை நிறமாக மாறி இருக்கும். அந்த கருமை நிறத்தை திரும்பவும் வந்து வெள்ளை நிறமாக கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இதனுடைய நிறத்தை திரும்பவும் மீள செய்யறதுக்காக ஹைட்ரஜன் பெராக்சைடை பயன்படுத்துறாங்க. சரிங்களா, ஓகேவா. அடுத்து பாருங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு
அமைப்பு பார்க்க போறோம். ஒண்ணு வந்து இது என்னதுன்னா சாய்வு வச அமைப்பா இருக்கிறது. இத பாத்தீங்கன்னா எப்படிப்பா இருக்கு, புத்தகத்தை வந்து திறந்து வச்சது மாதிரி இருக்கு பாருங்க. புத்தகத்தினுடைய அச்சுல என்ன இருக்கு பாருங்க, ஆக்சிஜன் அணுவானது இருக்கிறது. இந்த ஆக்சிஜன் அணுவோட ரெண்டு ஹைட்ரஜன் அணு இணைந்து உள்ளது. இந்த ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரே சமதளத்துல இல்ல, வெவ்வேறு சமதளத்துல இருக்கு சரிங்களா. இதை வந்து இந்த படத்திலேயே தந்திருக்கோம். வாய் நிலைமையில எப்படி இருக்கு, அதனுடைய கோணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. திட நிலைமையில அதனுடைய கோணத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா. திட நிலைமையில பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பினுடைய காரணமாக 94.8 degree கோணமானது என்னவா மாறி இருக்கு பாருங்க, 101.9 degree கோணமா மாறி இருக்கு. அதே மாதிரி வாயு நிலையில் உள்ள 115.5 degree கோணமானது என்னவா மாறி இருக்கு பாருங்க, 90.2 degree மாறி உள்ளது. இதற்கு காரணம் என்னன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு தான் சரிங்களா. அடுத்து ஒன்று நமக்கு வந்து பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரைட். ஹைட்ரைட் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும். இதுல ஹைட்ரஜனுடைய அணு எந்த இதுல சூழல இருக்கும், எதிர்மின் தன்மையா இருக்கும். அதாவது நேர்மின் தன்மை கொண்ட உலோகம் அல்லது அளவுங்களோட ஹைட்ரஜன் இணைந்து இருந்தால் அது ஹைட்ரைடை ஏற்படுத்தும் சரிங்களா. சோ இந்த ஹைட்ரைடு வந்து 3 வகை இருக்கிறது. 1 அயனி ஹைட்ரைட், 2 சகப்பிணைப்பு ஹைட்ரைட், 3 வந்து உலோக ஹைட்ரைட் சரிங்களா. சகப்பிணைப்பு ஹைட்ரைடை 3 வகையாக பிரிக்கலாம். 1 வந்து எலக்ட்ரான் குறைபாடு உள்ளவை, 2 வந்து எலக்ட்ரான் அதிகமாக உள்ள ஹைட்ரைடுகள், 3 வந்து சரியான எலக்ட்ரானை கொண்டுள்ள ஹைட்ரைடுகள் சரிங்களா. ஓகேவா. சரி அடுத்து பார்க்க போறது நம்ம பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி காம்பவுண்டில் அயனி ஹைட்ரைடு உருவாகும் அதை பார்க்க போறோம். ஒன்று பாருங்க, ஹைட்ரஜனை காட்டிலும் குறைவான எலக்ட்ரான் கவர் தன்மையுடைய தனிமங்களுடன் ஹைட்ரஜன் வந்து சேர்ந்தால் நமக்கு அயனி ஹைட்ரைடை உண்டு பண்ணும். எடுத்துக்காட்டாக நேர்மின் தன்மையுடைய கார காரமண் உலோகங்களோட ஹைட்ரஜன் சேரும்போது அயனி ஹைட்ரைடை ஏற்படுத்தும். இதில் 2 விதிகளுக்கு, ஒன்று என்னன்னா வெள்ளியமும் மெக்னீசியமும் அயனி ஹைட்ரைடை ஏற்படுத்தாது. எதனால் இந்த அயனி ஹைட்ரைடு உருவாகுது, உலோகங்களில் உள்ள எலக்ட்ரானானது ஹைட்ரஜனுக்கு பரிமாற்றப்படுவதால் நமக்கு என்ன ஆகுதுன்னா அயனி ஹைட்ரைடு உருவாகிறது. அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம், லித்தியம் ஆனது ஹைட்ரஜனோட வினைபுரிந்து லித்தியம் ஹைட்ரைடை உருவாகிறது, LiH. அடுத்து பாருங்க, கால்சியம் ஆனது ஹைட்ரஜனோட வினைபுரிந்து கால்சியம் ஹைட்ரைடை உருவாக்குகிறது சரிங்களா. சரி அடுத்து பார்க்க போறது நம்ம பார்த்தீங்கன்னா சகப்பிணைப்பு ஹைட்ரைடு. சகப்பிணைப்பு ஹைட்ரைடு தான் வேற ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜனை விட அதிகமான எலக்ட்ரான் கவர் தன்மை உடைய தனிமங்களோட ஹைட்ரஜன் வந்து சேரும்போது நமக்கு சகப்பிணைப்பு ஹைட்ரைடு உருவாகிறது. இது இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து பங்கீட்டுக் கொள்கிறது சரிங்களா. இதனுடைய வகைகள் வந்து 3. 1 எலக்ட்ரான் குறைபாடு உள்ளவை, எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா B2H6 நமக்கு தெரியும், B2H6 டைபோரேன். 2வது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அதிகமாக உள்ள ஹைட்ரைடுகள், எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அமோனியா வாட்டர் H2O. 3வது பார்த்தீங்கன்னா சரியான எலக்ட்ரானை கொண்டுள்ள ஹைட்ரைடுகள், இதில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் CH4, ஈத்தேன் C2H6, SiH4. அடுத்து பார்த்தீங்கன்னா GeH4 ஜெர்மானியத்தினுடைய ஹைட்ரைட், சிலிகனுடைய ஹைட்ரைட் சரிங்களா. ஓகேவா. சரி அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3வதாக பார்க்க போகிறது உலோக ஹைட்ரைடுகள். இதுக்கு பேர் வந்து இடை செருகல் ஹைட்ரைடுன்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு இடைநிலை தனிமத்தோட இது வந்து ஏற்படுத்தும். இந்த ஹைட்ரைடு வந்து இடைநிலை தனிமத்தோட ஏற்படுத்தும். இந்த ஹைட்ரஜனானது இடைநிலை தனிமங்களோட சேரும்போது அணுக்களினுடைய இடைவெளிகளில் அல்லது வெற்றிடங்களில் என்னாகுதுனா இந்த ஹைட்ரஜன் போய் உட்காந்துக்கிறது. ஸோ அதனால வந்து இந்த ஹைட்ரைடு உலோக ஹைட்ரைடுகள் வந்து உருவாகிறது சரியா. இது 2 விதமாக வந்து அமையலாம். ஒன்று வந்து வினை கூறு விகிதத்தில் அமையாத ஹைட்ரைடுகள், இன்னொன்று வந்து வேதிவினை கூறு விகிதத்தில் சரியாக அமைந்துள்ள ஹைட்ரைடுகள். இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் ஹைட்ரைட், 1.5 to 1.8 வரை ஹைட்ரஜன் இருக்கலாம். இதுல வந்து என்ன பாருங்க, ஹைட்ரஜன் ஆனது புள்ளியில வந்து வந்திருக்கு சரிங்களா. அதாவது எப்படி இருக்குன்னா பின்னத்துல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னது, வேதிவினை கூறு விகிதத்தில் அமையாத ஹைட்ரைடுகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெலேடியம் ஹைட்ரைட், இது அதே மாதிரி தான் 0.6 to 0.8 வரை ஹைட்ரஜன் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான விகிதத்தில் அமையக்கூடிய ஹைட்ரைடு வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்னது பாருங்க, மெட்டல் MH அல்லது MH2. இதில் எம்னா என்னது மெட்டல், என்னென்ன மெட்டல் இருக்கலாம், டைட்டானியம் இருக்கலாம், ஜெர்கோனியம் இருக்கலாம், ஹாஃபோனியம், வெனேடியம், ஜிங்க். இந்த மெட்டல்லாம் என்ன வந்து ஏற்படுத்துதுன்னா சரியான வினைக்கூறு விகிதத்தில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஏற்படுத்தணும் சரிங்களா. சரி அடுத்து பார்க்க போகிறது நம்ம பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பா. ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து வேதி வினைகளிலும் சரி நம்ம உடல் செயல் வினைகளிலும் சரி இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி நம்ம வந்து பார்க்க போறோம் பின்னாடி சரிங்களா. சரி இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இல்லாட்டி
நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நம்ம சாப்பிடுற அந்த நீரானது கிடைக்காது. இந்த ஹைட்ரஜன் பிணைப்பினால தான் நீர் வந்து நமக்கு என்ன இருக்கு, நீர்மமா இருக்கிறது. இல்லாட்டி என்ன இருக்கு, ஹைட்ரஜன் பிணைப்பில் என்ன இருக்கு, நமக்கு வந்து ஆவியாக வெளியே போயிருக்கும், மனித இனமே இல்லாமல் போயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த உடற் செயல்னு சொன்னோம், உடற் செயல் வினை. இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ போன்ற உடற் செயல் வினைகள்ல வந்து என்ன இருக்குன்னா நமக்கு ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிறது. இப்போ ஹைட்ரஜன் பிணைப்பு என்றால் என்னன்னு பார்க்க போறோம். அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உடைய நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் போன்ற அணுக்களோட இணை பிணைக்கப்பட்டுள்ள முனைவுற்ற ஹைட்ரஜன் அணுவானது மற்றொரு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமுடைய அணுவுடன் ஒரு வலிமை குறைந்த நிலை மின்னியல் கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கும். இப்பிணைப்பே ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ஹைட்ரஜன் பிணைப்பு இருவகைப்படும். ஒன்று மூலக்கூறினில் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு, இரண்டு வந்து மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு, சரிங்களா? இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். மேலே உள்ள படத்தில் பாருங்க, ஆக்சிஜன் அணுவானது எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சிஜன் அணுவானது எதிர்மின் சுமையில் இருக்கு, ஹைட்ரஜன் ஆனது என்ன இருக்கு, நேர்மின் சுமையில இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு, முனைவுற்ற பிணைப்பு இருக்கிறது, சரிங்களா? ஹைட்ரஜன் ஆனது முனைவுற்ற ஹைட்ரஜனா இருக்கு, அதனாலதான் வந்து நமக்கு டெல் பிளஸ் போட்டிருக்கோம், சரிங்களா? ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. இப்ப வந்து மூலக்கூறுகளில் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு, ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன பாத்தீங்கன்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் என்ன இருக்கு பாருங்க, நைட்ரோ NO2, நைட்ரோனா NO2, ஃபீனால் அப்படின்னா என்ன இருக்கும், வந்து ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு OH இருக்கணும். இப்போ என்ன பாருங்க, இந்த ஹைட்ரஜன் ஆனது இந்த ஹைட்ரஜன் பிணைப்பில் ஈடுபடுதுன்னு பாருங்க. ஃபீனால் உள்ள ஆல்கஹால் உள்ள OH உள்ள ஹைட்ரஜன் ஆனது என்னது பாருங்க, NO2 உள்ள ஆக்சிஜனோட, இது NO2 உள்ள ஆக்சிஜன் என்ன இருக்கு, அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உள்ளது. ஸோ ரெண்டு கடையில் என்ன இருக்கு பாருங்க, ஹைட்ரஜனுக்கும் NO2 உள்ள ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிறது. அந்த ஹைட்ரஜன் பிணைப்பை எப்படி பண்ண நம்ம சொல்லியிருக்கோம், புள்ளி வடித்தல் வச்சிருக்கோம், இதுதான் ஹைட்ரஜன் பிணைப்பு. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம், என்னன்னா சாலிசிலாரிகைட். சாலிசிலாரிகைட்ல என்ன இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் OH உள்ள ஹைட்ரஜன் ஆனது CHO ஆல்டிஹைடில் உள்ள ஆக்சிஜனோட சின்ன ஒரு டாட்டர் லைன் வச்சிருக்கோம், ரெண்டு கடையில ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிறது, அதை காமிச்சிருக்கோம், சரிங்களா? மூலக்கூறு உள்ளே நடக்கிறதுனால மூலக்கூறுகளில் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்றோம். அடுத்து பார்க்க போறது நம்ம பாத்தீங்கன்னா மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு. இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லலாம், நீர் மாலிக்குள். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நீர் மாலிக்குள், இந்த நீர் மாலிக்குள்ள பாருங்க நமக்கு என்ன பாருங்க, ஆக்சிஜனோட இணைந்துள்ள ஒரு ஹைட்ரஜன் ஆனது என்னது பாருங்க, டெல் பிளஸ் அப்படின்னு வந்து முனைவிட்ட ஹைட்ரஜன் ஆனது பக்கத்தில் உள்ள இன்னொரு மாலிக்குள் உள்ள ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்திக்கிறது. அதுதான் நமக்கு இந்த டாட்டர் லைன்ல சொல்லியிருக்கோம், சரியா? இது வந்து மூலக்கூறு, இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடையே நடக்கிறதுனால இப்பிணைப்பு வந்து மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்றோம். மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகணும்னா ஹைட்ரஜன் வழங்கி இருக்கணும், அதே மாதிரி ஹைட்ரஜனை ஏற்கக்கூடிய அணுக்கள் இருக்கணும். தகுந்த இடத்தில் பெற்றுள்ள ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் அல்லது வெவ்வேறு மூலக்கூறுகளுக்கு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பானது அமோனியா மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழலாம், அல்லது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழலாம், அல்லது அமோனியா மற்றும் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உருவாகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் வந்து அவைகளுக்கு இடையே வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து இருக்கிறதுனால ஒவ்வொரு நீர் மூலக்கூறும் மற்ற 4 நீர் மூலக்கூறோட ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த 3 பிணைப்பு இருப்பாங்க, நமக்கு நல்லா தெரியும், வாண்டர்வால்ஸ் பிணைப்பு, ஹைட்ரஜன் பிணைப்பு, சக பிணைப்பு. இந்த 3ல் எதனுடைய பிணைப்பு வந்து நமக்கு வந்து வலிமை மிக்கதா இருக்கும் பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பிணைப்பானது சக பிணைப்பை விட குறைவாகவும் ஆனால் வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை விட அதிகமாகவும் இருக்கிறது. ஹைட்ரஜன் பிணைப்பினுடைய முக்கிய விளைவு என்னன்னா ஆவி அழுத்தம் வந்து மாறுபடுறதுக்கு காரணம். உதாரணமா பாத்தீங்கன்னா நீர் மாலிக்குள், H2S, இது ரெண்டுல ரொம்ப ஆவி அழுத்தம் மாறுபடுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஹைட்ரஜன் பிணைப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கொதிநிலை வந்து வேறுபடுறதுக்கும் ஹைட்ரஜன் பிணைப்பு மிக முக்கியமான காரணம். அடுத்து வந்து இரண்டு திரவங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கும் தன்மைக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னதுன்னா இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீர் மாலிக்குலானது எத்தில் ஆல்கஹாலோட வந்து ஒன்றோடு ஒன்று கலக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தில் ஆல்கஹால் ஒரு கரிம சேர்மம், நீர் என்பது என்ன வந்து சாதாரண சேர்மம். இந்த ரெண்டுமே வந்து எதனால் கலக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பிணைப்புனால தான், சரிங்களா? ஆவியாதல் நடக்கிறதுக்கும் அதே மாதிரி பாகுநிலை தன்மை வேறுபடுறதுக்கும் அடர்த்தி வேறுபடுறதுக்கும் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு ஆனது மிக முக்கியமாக செயல்படுகிறது. சரி, நம்ம அடுத்து பார்க்க போறது பனிக்கட்டு ஏன் நீரில் மிதக்கிறது. நமக்கு நல்லா தெரியும் தண்ணிக்குள்ள
பனிக்கட்டி போட்டா பனிக்கட்டி வந்து மேல மிதக்கும். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு தான். பனிக்கட்டியில் உள்ள ஒவ்வொரு ஆக்சிஜன் அணுவும் நான்முகி வடிவில் நான்கு நீர் மூலக்கூறுடன் ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது. அதனால என்னது பாருங்க, ஒவ்வொரு நீர் மூலக்கூறிலும் உள்ள இரண்டு ஹைட்ரஜன் அணு மற்றும் ஆக்சிஜன் மீது உள்ள இரண்டு ஜோடி தனித்த எலக்ட்ரான் வந்து படத்துல நம்ம சொன்னது மாதிரி முப்பரிமாண வடிவமைப்பை ஏற்பட வழிவகை செய்கிறது. இந்த முப்பரிமாண அமைப்பினால நமக்கு பனிக்கட்டியானது திறந்த வடிவமைப்பினை உருவாக்குகிறது. 0 டிகிரி சென்டிகிரேட்ல பாத்தீங்கன்னா பனிக்கட்டியானது குறைவான அடர்த்தியை கொண்டுள்ளது. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா முப்பரிமாண வடிவமைப்பே காரணம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பிணைப்பானது பனிக்கட்டியில நீண்ட எல்லை வரை காணப்படுகிறது. ஆனால் திரவ நிலையில் உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பு குறைவான எல்லையில் மட்டும் காணப்படுகிறது. எனவே திரவ நிலையில் உள்ள நீரின் அடர்த்தி அதிகம். அதனாலதான் என்ன அது பாருங்க, பனிக்கட்டியானது நீர்ல வந்து மிதக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது டிஎன்ஏல உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பை பார்க்க போறோம். ஹைட்ரஜன் பிணைப்பானது நம்ம எளிய மூலக்கூறுல மட்டும்தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் புரதம் போன்ற சில சிக்கலான உயிர் மூலக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து காணப்படுகிறது. மேலும் அவை உயிர் செயல்முறைகளுக்கு மிக முக்கியமானதாக விளங்குகிறது. எடுத்துக்காட்டாக டிஎன்ஏவை நம்ம சொல்லலாம். டிஎன்ஏன்னா டிஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் அமிலம். இதுல இரு இலைகள் வந்து சுருள் வடிவத்தில் இருக்கு. இந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க காரணம் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால தான். இந்த இரட்டு இலைகளில் அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின் போன்ற மூலக்கூறு இருக்கிறதுனால இந்த மூலக்கூறுல என்னதுன்னா அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட ஆக்சிஜன் நைட்ரஜன் உள்ளது. அதனால என்ன ஆகுது பாருங்க, ஹைட்ரஜன் பிணைப்பானது அதனால டிஎன்ஏவில் உள்ள ஹைட்ரஜன் ஆனது ஆக்சிஜன் நைட்ரஜனோட ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. உதாரணமா பார்த்தீங்கன்னா அடினைன் ஆனது தயமின் உடனும் ஆனது சைட்டோசின் உடன் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த ஹைட்ரஜன் பிணைப்பானது புரதம் போன்ற சிக்கலான உயிர் மூலக்கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது. இதனால நம்ம என்ன பார்த்தோம், ஹைட்ரஜனுடைய தயாரிப்பு முறை